4500 மூலிகை செடிகளை பார்வையிட்டு வியந்த வேளாண் கல்லூரி மாணவர்கள். ஸ்பான்சர்ட் பை சான் குழுமத்தின் புதிய அறிமுகம் காலட்ஸ் பிரியாணி மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் காரைக்குடி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆவுடை பொய்கையில் அமைந்துள்ள சுமார் 48 ஏக்கர் பரப்பளவில் 4500 மூலிகை செடிகள் பயிரிடப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இச்செடிகளை காண புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை வேளாண் கல்லூரி விவசாய இளங்கலை பட்டதாரி மாணவ மாணவிகளை தொழில் முனைவராக மாற்றுவதற்காக மாணவ மாணவிகள் நேரடியாக மூலிகை பண்ணையை பார்த்து அதன் பலன்களை கேட்டறிந்தனர். மேலும் கரிசலாங்கண்ணி, பூனமீசை, சவரிக்கொடி, சிவப்பு கற்றாழை, நோனி, கேசவர்தினி, ஸ்டார் ஃப்ரூட்ஸ், ருத்ராட்சை மரம், தேற்றான் குட்டை மரம், சித்தரத்தை, நிலப்பனைக்கிழங்கு, வெற்றிலை, மிளகு, மஞ்சள், கரிசலாங்கண்ணி, திருவோடு மரம், பவளமல்லி, கருந்துளசி, தொட்டாச்சினங்கி, கோஷ்டம், லெமன் கிராஸ், இலந்தை, நெல்லி, லெமன் துளசி, திப்பிலி, முள் சீதா, கொடிக்காப்புள்ளி போன்ற மூலிகை மரம் மற்றும் செடிகள் கொடிகள் இங்கு உள்ளது. சித்த வைத்திய சொக்கலிங்கம் அவர்கள் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மூலிகைகளை நேரடியாக காண்பித்து அதனை எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த மூலிகைகளை பயன்படுத்த வேண்டும் என்று விரிவாக எடுத்துக் கூறினார். இந்நிகழ்வில் வேளாண் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள், கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட சுமார் 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.